ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்க பாத்துருக்க மிஸ்டர் டமில் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா பிக்விங் ஷோரூம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா என்ன சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் பிக்விங் ஷோரூம்லேருந்து பைக்ஸ் வந்து ரிவ்யூ அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் டாப் ஸ்பீடு எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷோரூமில் தான் எனக்கு வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து முழுசாக பில்ட் பண்ணி ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பனிங் மாதிரி. ஸோ இன்னைக்கு அந்த ஷோரூமை விசிட் பண்ணி அதை ஃபுல் வீடியோவாக நான் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னை வின்வைட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே வந்து லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 6 மணிக்கு சொன்னாங்க, மணி 5:57 ஆயிடுச்சு. ஜஸ்ட் 3 நிமிஷம் இருக்குது, 3 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டரா 4 கிலோமீட்டரா சரியாக தெரியல. நீ சண்டே எதுவுமோ தான் வேலையே இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்க்கு, அண்ட் வீட்டில் உள்ள ஒர்க்கு, வெளியில் உள்ள ஒர்க்குன்னு எல்லா ஒர்க்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரேடியாக வந்துருச்சு. இப்போ ஓ புது பஸ் ஸ்டாண்டு போகணும், மறு வாரம் டிராஃபிக் ஆரம்பிச்சிட்டா போச்சுடா. 3 நிமிஷமும் இங்கேயே மொத்தமாக போயிடுச்சு. இனி நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் அப்புறம் கிளம்பியிருக்கணும். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு போயிட்டு உடனே நான் கிளம்புறதுக்கு ஃபோட்டோஷூட் நடந்துச்சு ப்ரோ. வீட்டில் வந்து பசங்க வந்துருந்தாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அந்த வண்டியில் போக முடியல. அண்டு வண்டி ப்ராப்ளம் கிடையாது, என் மனசு தான் ப்ராப்ளம். ஏன்னா பெட்ரோல் இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும்னு வைங்க, மொத்தமாக ஊற்றி முழுகிறது இந்த இந்த வண்டி. ஸோ அதனால் வந்து என் வண்டி 200 எடுக்கணும்னு வைங்க, கண்டிப்பாக நான் வேகமாக போயிடுவேன். ஸோ அதனால் பெட்ரோல் மொத்தமாக போயிடும். ஸோ 180 எடுத்து ஓட்டினா கொஞ்சம் கம்மியாக போகணுன்ட்டு இதில் என் தம்பி வண்டி. ஸோ அதனால் வண்டி எடுத்து ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். பயங்கரமான டிராஃபிக் தான். ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் டிராஃபிக், அதாவது பிக் பஜார் பக்கத்தில். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ அங்கே வந்து டிஜிட்டல் எப்படி சொல்ல, ஒரு ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டு கட்டதுனால மற்ற பஸ் ஸ்டாண்ட், முதல்ல இருக்க பஸ் ஸ்டாண்ட்லாம் வேற எங்கேயாவது பார்க் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கெல்லாம் சிக்னல் வச்சா வந்து நல்ல விஷயம் தான். பட் சிக்னல்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வைக்கணும். மணி 6 ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, ஜஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பஞ்சுவலிட்டி நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் லாஸ்ட் லேட்டாக போனால் அது ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் டைமிங் கரெக்டாக கீப் பண்ணணும்னு ஒரு மைண்ட் மென்டாலிட்டி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அலைச்சல்லாம் சுத்தமாக வந்து டைமிங்கை கீப்பப் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். இதில் வர எனக்கு காலேஜ் வர நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிக்விங் ஷோரூம் ரீச் பண்ணிட்டேன். 1 நிமிஷம், ஆஹா கரெக்டாக 6:00 வந்திருக்கேன். மணி கரெக்டாக 6, ஷோரூமு வந்தாச்சு.
ஹிஸ்டிஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல இயர் ஹிஸ்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்விங் ஷோரூமோட அந்த உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பைக் ரிவ்யூ வந்து எனக்கு அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஞ்சம் வந்து பண்ணலை. ஸோ ஃபுல் அன்ஃபினிஷ்டாகவே இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. உள்ளே போன ஒவ்வொரு பைக்கோட டிஸ்பிளே அண்ட் பார்க்க வந்து ஒரு ரிச் லுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் பார்க்குற அளவுக்கு யார் யாருனாலும் போய் பார்த்துக்கலாம். அதே சமயம் பைக் இப்போ வந்து நீங்கள் ஒன்று என்ன சொல்ல ஒரு பைக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அண்ட் அது இல்லாமல் பிளாக் வித் ஒயிட்டு அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இன்ட் அண்ட் அவுட்டு வெளியில் இருக்க அந்த பார்த்தீங்களா அந்த பிக்விங் ஹோண்டா பிக்விங்ஸ்ங்கிற அந்த பெரிய அந்த லைட்டிங் செட்லாம் பார்த்தோன்னா எனக்குலாம் உண்மையை சொல்ல போனால் இந்த லெவலுக்கு பிக்விங் ஷோரூம் வந்து ஒரு இன்டீரியர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நாங்கள் அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் இந்த ஷோரூம் பார்க்கணும்னா தயவுசெய்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க சுகாசார நிலையங்கள் யாரும் வந்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் அது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் நிறைய கிளிப்ஸ் எடுத்துருந்தோம். பட் ஏன் வந்து நாங்கள் அதில் போட முடியல அப்படின்னா சில கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரே ஃப்ரேமில் எடுத்துருக்கனால சில நிறைய விஷயங்கள் வந்து காட்ட முடியல. ஸோ அதனால் நிறைய கிளிப்ஸை நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் உங்களுக்கு ஷோரூமில் பைக் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் பைக்கோட அந்த டிஸ்பிளேஸ் அண்ட் எப்படி என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட கண்டிப்பாக ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் இருக்க ஷோரூம் வந்து மெயின் ஷோரூமு. ஸோ அங்கே விசிட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்து என் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.